கருணாநிதி பல துணையை கட்டணும் பேசுறான் அவனுக்கு எரியுது தாங்க முடியல எங்கள் தாத்தன் காமராஜர் 14000 பள்ளிக்கூடங்களை கட்டி எங்களை படிக்க வைத்தார் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் டாஸ்மாக் கட்டி எங்களை குடிக்க வைத்தார்கள் என்று பேசுகிறோம் பொறுக்க முடியல உடனே என்ன பண்றான் காமராஜர் சாதி அதனால தான் சீமான் தூக்கி பிடிக்கிறாரு இது எவ்வளவு பெரிய மனநோய் காமராஜர் இந்த மண்ணில் ஒருத்தன் சாதியாக பார்த்துருந்தா காமராஜர் உண்மையிலே சாதியாக நின்றிருந்தா நம்பிக்கூடிய மக்களே மும்பையில் இத்தனை அவர் சார்ந்த சமூக மக்கள் மும்பைக்கே வந்திருக்க மாட்டாங்க அவர் அங்கேயே செல்வ செழிப்பாக ஆள வச்சிருப்பார் உண்மையிலே காமராஜர் கருணாநிதி போல சிந்தித்திருந்தா இந்தியாவுக்கே பிரதமராயிருப்பார் காமராஜர் பச்சை தமிழராக சிந்திச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு பிரதமராயிருப்பார் ரெண்டுமே சிந்திக்கலை ரொம்ப நல்லவர் நம்ம தாத்தேன் அநியாயத்துக்கு நல்லவருமாங்கல்ல வரலாற்றில் ரெண்டு தப்பு நடந்துருச்சு என்ன தெரியுமில்ல நமது தாத்தன் காமராஜரும் இன்னொரு தாத்தன் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் ஒன்றா நிற்கலை ஒன்றா நின்றிருந்தா அன்றைக்கே தனி தமிழ்நாடு அடைஞ்சிருப்போம் நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுட்டான் பிரிச்சவன் யார் இந்த திராவிட கட்சி நம்ம தாத்தனை பிரிச்சுட்டான் ஆனால் பேரப்பிள்ளைகள் இல்லாம ஒன்று நின்று நிற்கிறோம் நீ தேவரல்ல நாடாரல்ல நீ கோணாரல்ல பல்லரல்ல நாங்கள் தமிழர்கள் என்று நிற்கிறோம் நம்ம தாத்தன் எல்லாத்தையும் பிரித்தான் ஒரு இமானுவேல் சேகரனாரா ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குறியீடு என் இருக்கு தமிழ் சமூகத்தின் குறியீடாக இருக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் குறியீடாக மாற்றிட்டான் சாதி எடுத்து பேசினார் சாதி அடக்குமுறை எடுத்து பேசினார் அந்த காலகட்டத்தில் ஆனால் அந்த கொலைக்கு முத்துராமலிங்கத்திற்கு துளி கூட சம்பந்தம் கிடையாதுன்னு சட்டமே சொல்லுது அது வேற கதை ஆனால் ரெண்டு சமூகத்துக்குள்ளே மோதலை உண்டாக்கணும் முடிச்சிட்டாங்க கதையை இவரை அவர் கொன்னார்னு முடிச்சிட்டான் முத்துராமலிங்க நாடார் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் சண்டையை போடணும் என்ன செய்யணும் முத்துராமலிங்க தேவரை கைது பண்ணி உள்ளே போடுனார் சொன்னது யார் பெரியார் செஞ்சவர் நம்ம தாத்தன் காமராஜர் போட்ட உடனே ரெண்டு சமூகம் மோதல் இப்படி தமிழ் சமூகங்கள் பெருஞ்சமூகமாக இருக்கக்கூடிய பல்லரும் பறையரும் நாடாரும் கோணாரும் சண்டை போட்டுக் கொள்வதற்கான காரணத்தை 50 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கி வச்சு போயிட்டான் இன்றைக்கு வரைக்கும் இணைக்க முடியல இன்றைக்கும் வரைக்கும் இணைக்க முடியல தமிழ்நாட்டுக்கு எங்கள் அண்ணன் வலிமை வலிமையோடு சொல்கிறது என்னென்னா நாம் தமிழர் தமிழர் என்று ஒன்று சேரும்போதே இங்கே ஒரு கூட்டம் சாதி சாதியாக நிற்கிது எனக்கே வருத்தம் ஃபேஸ்புக்கை தொடர்ந்து மும்பை வரலாறு படிக்கணும் மும்பைன்னு போட்டால் மும்பை தேவர் மும்பை நாடார் மும்பை கோணாரும் வருது மும்பையில் போய் என்னடா வேலை பார்க்க முடியும் எங்கே வைத்தறிச்சலாக இருக்குது அப்போ இதை இதை துடைப்பதற்காக இதை மொத்தமாக ஒரே நாளில் முடியுமா ஒரே நாளில் செய்ய வேண்டிய வேலையா முடியாது ஆனால் இதை தொடங்குகிறோம் இதுவரை சாதியாக இருந்த பிள்ளைகள் இதுவரை மதமாக இருந்த பிள்ளைகள் முதல் முறையாக எங்களுக்கு சாதி மத அடையாளம் வேண்டாம் எங்களுக்கு தமிழர் என்ற இன அடையாளமே போதும் என்று முதல் முதலாக மும்பையில் கிளம்பியிருக்கு பெருமையோடு கிளம்புது அதுவும் பெண்கள் அதிகமாக வந்திருப்பது எங்கள் அக்கா தங்கைகள் எங்கள் மைனிமார்கள் வந்திருப்பது தான் உண்மையிலே பெருமை நீங்கள் வந்திருப்பது தான் பெண்கள் எந்த ஒரு போராட்டமும் பெண்கள் முன்னெடுக்காத போராட்ட பெண்கள் பெண்கள் பங்கு பெறாத பெண்கள் முன்னெடுக்காத எந்த ஒரு போராட்டமும் அரசியல் கட்சியும் உலகத்தில் வென்றதாக சரித்திரமே கிடையாது அதைத்தான் நம் தலைவர் பிரபாகர் அவர்கள் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று சொல்கிறார் பெண்கள் பெண்களை முன்னிறுத்தணும் ஏன்னா பெண்களுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும் அதிகமாக சிந்திக்கிற திறன் நல்லது கெட்டதை பற்றி யோசிப்பாங்க இவன் உண்மையிலே நல்லவனா இவன் உண்மையிலே கெட்டவனா அப்படின்னு சிந்திப்பாங்க உண்மையிலே முதலாளை போய் ஓட்டு போடுறதே பெண்கள் தான் டிடிவி தினகரில் இந்த ஆக்கி நகர் ஜெயிச்சாருன்னு காரணமே எங்கள் அக்கா தங்கச்சி தான் என்ன என்ன சொல்லிட்டாங்க சிரிச்ச முஞ்சா இருக்காரு சிரிச்ச முஞ்சா இருக்காரு நல்ல மனுஷன் இருப்பார் போல ஆனால் ராங் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு கடைசியில் வேற விஷயம் சிரிச்ச முஞ்சி காசு காசுக்கு வாங்கிடுச்சு ஓட்டை போட்டு விட்டுருச்சு வேற என்ன வேற என்ன குவாலிட்டி வேற என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கி இருக்க தலைவர்கள் எடுத்து பாருங்க எந்த தலைவராவது எல்லாரும் எடுத்து பாருங்க டிடிவி தினகரன் திருமாவளவன் அன்புமணி ஸ்டாலின் விஜயகாந்த் எல்லாத்து வைகோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க ஒரு குவாலிட்டி ஒரு தலைவனுக்கான பண்பு ஒரு கொண்ட கொள்கையில் உறுதி எவனுக்கும் கிடையாது இன்னைக்கு ஒரு கருத்து நாளைக்கு ஒரு கருத்து ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்த கட்சியோடு எங்களுக்கு கூட்டணியே கிடையாது அப்படின்னு பேசுவாங்க மறுநாள் கால காலில் போய் அன்பு தம்பி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்காமல் ஓய மாட்டேன் வருங்கால தளபதி வருங்கால தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்று அழைக்கிற காலம் விரைவில் நம்பாங்க மாற்றி மாற்றி பேசுவேன் அப்போ ஒரே ஸ்டாண்டு ஒரே கொள்கை என்ன சொல்கிறா யாரும் வரலாம் வாழலாம் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு வாழும் உரிமை கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் கோமாளி ரஜினிகாந்துக்கும் குண்டம்மா தீபாவுக்கும் உண்டு ஆளும் உரிமை எங்கள் அண்ணன் சீமானுக்கே உண்டு இதான் எங்கள் தத்துவம் ரொம்ப வெளிப்படையாக வைக்கிறான்
அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். அது வாழ்மறு வாழ் உரிமை எவருக்கும் உண்டு, அது என்ன ஆளும் உரிமை தமிழர் எமக்கு உண்டுனா என்ன புரியலையே. சரி, எடப்பாடி பழனிசாமி தமிழர் தான், புதுச்சேரி ஆளுற நாராயணசாமி தமிழர் தான், அப்போ அவங்க தன்னால் அவங்க தமிழர் தானே. நீ தமிழ்நாட்டை தமிழர் ஆளுன்னு சொல்கிறீங்க, நாராயணசாமியும் பச்சை தமிழர், எடப்பாடி பழனிசாமியும் தமிழர், அதோட ரெண்டு காம்பினேஷன் ஓபிஎஸ் சிபிஎஸ் முட்டாபீஸ் முரட்டபீஸ் ரெண்டுமே தமிழர் தான் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தமிழர் ஆட்சி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிற தமிழர் எப்படி தெரியுமில்ல, வீட்டை நம்ம தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், எப்படி பார்ப்போம், மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், மாப்பிள்ளை அழகாக இருக்கணும், மாப்பிள்ளை குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும், மாப்பிள்ளை பீடி சீட்டு குடிக்கக்கூடாது, மாப்பிள்ளை தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். அதை விட்டு விட்டு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், மாப்பிள்ளை ஒரு நாளைக்கு ஒரு புல் அடித்தா கூட பரவாயில்ல, புல் அடித்தாலும் வீட்டுக்கு வந்துடணும், சீட்டு பீடி சீட்டு பீடிச்சிட்டு ஒரு ரெண்டு கட்டு குடிக்கலாம், அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் வேறு முன்னால் காதல் கிதல் அதுவும் ரெண்டு மூணு முறை காதல் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, மற்றபடி நாலஞ்சு முறை இருக்கக்கூடாது அப்படி பார்ப்பில. நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டை தமிழரை ஆளுவது என்பது நல்ல மாப்பிள்ளை பார்ப்பது, நீங்கள் பார்ப்பது நாதாரி மாப்பிளை பார்ப்பது. அது புரியாமல் எடப்பாடியின் தமிழர், ஓபிஎஸ்ஸின் தமிழர், நாராயணசாமியின் தமிழர், தமிழர் தான் பிறப்பால் தமிழர் தான், ஆனால் உணர்வால் எண்ணத்தால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் தமிழர்களா கிடையாது. மோடியுடைய அடிமைகளாக வேலை செய்கிறான், மோடியுடைய அடிமைகளாக. வடிவேல் படத்தில் வர காமெடி மாதிரி தான் காமெடி. நீட் தேர்வு எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டாருமாங்க, ஹைட் டுவாமை எதிர்த்து மோடியை எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டார், நீட்டுணவை ஏற்று பேசிவிட்டார், கூடங்குளம் அணுகளை ஏற்று பேசிவிட்டார், ஸ்டெர்லைட்டை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி மோடியிடம் பேசிட்டார். எப்படி வடிவேல் காமெடி மாதிரி, உன்னை எதிர்த்து பேசுனா என் ஆட்சியை களைச்சி விட்டுவிய தெய்வமே, என் கடவுளை கடவுளை, ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன், வாடா நான் ஏன வந்து வாழாட்டி நிற்பேன், கடவுளை தெய்வமே தெய்வமே, என் ராசாவை மோடியை என் தங்கமே ஓபிஎஸ் இபிஎஸ் உலகத்தில் ஒரு சிலையை ரெண்டு ரிமோட் வச்சு திறந்த யாரா பார்த்துருக்கலா, நம்ம டிவியில் ஒரு ரிமோட்டு சிலைய ரெண்டு ரிமோட்டு, மெட்ரோ ப்ராஜெக்ட் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் திறக்கிறாங்க ரெண்டு ரிமோட்டு, ஜெயலலிதா சிலையை திறக்கிறாங்க ரெண்டு ரிமோட்டு, சரி சிலையாவது ஜெயலலிதா சிலையை வச்சாங்களா, அதுவும் இல்லை, கையந்தம்மா மாதிரி இருக்குது, காலந்தம்மா மாதிரி இருக்குது, மூக்கந்தம்மா மாதிரி இருக்குது, முகம் மட்டும் வேறு யார் மாதிரி இருக்குது, ஏன்டா முகத்தை மட்டும் மாற்றிட்டீங்கட்டா, 30 வருஷமாக குனிஞ்சு காலையை பார்த்தா முகத்தை பார்க்கலங்கிறாங்க. இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம், இதுக்கு ஒரு கும்பல் இருக்குது, இது வருமா அடுத்தால, எப்படி திமுகவை அழைக்க சிசிடிவியோ அப்படி அதிமுகவை அழைக்க டிடிவி, முடிச்சிருவாங்க அதையே, அந்த கட்சி அவனே அழிச்சிருவான். ஸ்டாலினை நம்ம அழிக்க வேண்டாம், ஸ்டாலினோட வேலை என்ன தெரியுமில, முன்னாடி காலையில் 6 மணிக்கு எந்திக்கிறது, எந்திரிச்ச உடனே 6 மணிக்கு நடைபயணம் போகிறது, நடைபயணம் போயிட்டு வந்து 9 மணிக்கு பிரியாணி கடையிலும் மன்னிப்பு, 10 மணிக்கு பச்சு கடையிலும் மன்னிப்பு, 11 மணிக்கு நைட்டு கடையில் மன்னிப்பு, 12 மணிக்கு செல்ஃபோன் கடையில் மன்னிப்பு. மன்னிப்பு கட்டு முடிக்கிறதுக்கு மனுஷனுக்கு 9 மணி ஆயிரும். அப்புறம் 9 மணிக்கு மேலே வந்து எவன்லாம் பிரியாணிக்கு பாக்ஸிங் போட்டானோ, எவன்லாம் செல்ஃபோனை திருநானோ, எவன்லாம் பிரியாணியை தூக்குனானோ, எவன்லாம் பச்சைக்காரன் அடித்தானோ, எவன்லாம் பொட்டக்கால சண்டை போட்டானோ, அவன்லாம் கச்சை விட்டு தற்காலிகமாக நீக்கிறது. திருப்பி 12 மணிக்கு மேலே தற்காலிகமாக நீக்கிற இடத்துல புதிய ஆட்களை போடுறது, திருப்பி அவனை மறுநாள்களில் அவனை நீக்கிறது, இதுலேயே அவருக்கு நேரம் சரியாக இருக்குது. அப்படி இப்படி கட்சி கட்டுறது, அப்படி அதையும் மீறி அவர் பேச ஆரம்பிச்சார்னா வாயிலிருந்து பழமொழி முத்துக்கள் விழும், அதிலே கட்சி கலைஞ்சிரும். பச்சை பிள்ளையை கூட்டு கேட்டால் கூட சொல்லுவான், யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு. இந்த ஆள் கருணாநிதியின் மகன், வாழும் வள்ளுவர், நடமாடும் ஆண் அவ்வை, அஞ்சுகம் பெற்ற அருமை புதலொன்று, 1000 பட்டங்களை சுமந்த கருணாநிதியின் மகன் பழமொழிக்கு நக்கிடுறார், யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேவா, எந்த மணியை பார்த்தாரும் தெரியல. ஒரு ஒரு படிக்காது, ஒரு ஒரு புத்தகங்களையோ ஒரு சிந்திக்காது, மக்களை பற்றி மொழியை பற்றி இனத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாது, எதையாவது பேசிவிடுவோம் எதையாவது பேசிவிடுவோம் என்ற சிந்தனைக்கு வந்துட்டான். தலைவர்கள் ஒரு தலைவன் கூட இந்த இனத்திற்கு உண்மையான தலைவன் ஒருத்தம் கூட கிடையாது. நமது மொழியை பற்றி பண்பாட்டை பற்றி கலாச்சாரத்தை பற்றி எவனும் சிந்திக்க கூட மாட்டான். ஒரே ஒருத்தந்தான், பணம் கிடையாது. அரசியல் செய்வதற்கு பணம் அவசியம், பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாதுன்னா. ஆனால் பஞ்ச பராதிகள், பிச்சைக்காரர்களின் பிள்ளைகள், 500-1000 வேலை பார்க்கிறவர்கள், மாதம் 5000-10000-30000 சம்பளம் வாங்குகிற ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மக்களும் அரசியல் செய்ய முடியும், அதுவும் 234 தொகுதியிலும் போட்டி போட முடியும் என்று நிரூபித்த ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான், வேற எவனும் செய்யலை. எதுக்குடா காசு, மக்களுக்கு பணம் கொடுக்கத்தான் காசு, வேட்புமனு தாக்கல் பண்ண 10000 ரூபாய் இருந்தால் போதாதா, போய் நில்லு. இந்தியாவிலேயே பீடி சுற்றுற ஒரு தொழிலாளியை வேட்பாளராக நிப்பாட்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
இவள் அரவாணினா, இவள் திருநங்கை என்று ஒதுக்கினா, அரவாணி அலி என்று ஒதுக்கினா. இந்தியாவில் இவள் அரவாணி அல்ல, இவள் அலி அல்ல, இவள் எங்கள் அக்கா என்று பெருநங்கை ஜெயலலிதா என்ற ஆர்கே நகர் தொகுதியிலே திருநங்கை நாங்கள் அக்கா தேவிக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதெல்லாம் நமது பெருமை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் வந்துருச்சு, இந்தியாவில் திருநங்கைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி என்ற பாடத்திட்டத்தில் வந்துருச்சு. இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? இது செய்ய வேண்டிய தேவை, செய்ய வேண்டிய வேலை இருக்கு. நாம வெல்றோம் தோக்குறோம் அதை பத்தி கவலைப்படலை. சாதி பார்த்து திமுக வேட்பாளர் நிப்பாட்டினா முதல் முறையாக நாம தான். இது நாடார் தொகுதி, கோணார் தொகுதி, பல்லர் தொகுதி, பறையர் தொகுதி, செட்டியார் தொகுதி, மரவர் தொகுதி, இஸ்லாமியர் தொகுதி, கிறிஸ்தவர் தொகுதி என்று பார்க்காது. 234 தொகுதியும் இது தமிழர் தொகுதி என்று தமிழர்களை, பச்சை தமிழர்களை வேட்பாளராக நிப்பாட்டணும். வெல்றோம் தோற்கலாம் அது வேற விஷயம், நிப்பாட்டணும். வேலையை செஞ்சோம். இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் ஒடுக்கப்பட்டவன். இவனுக்கு தனி தொகுதியில் மட்டும்தான் சீட்டுனா, இவன் தாழ்த்தப்பட்டவன் அல்ல, இவன் ஒடுக்கப்பட்டவன் அல்ல, இவன் என் அண்ணன் தம்பி, இவன் ஆதி தமிழ் என்று பொது தொகுதியே அந்த எவனை ஒடுக்கப்பட்டவன், எவனை தாழ்த்தப்பட்டவன் என்றாலும் அவனையே பாட்டணும். முதல்ல அந்த வார்த்தையே தப்பு. நம்ம பெருமை ஒடுக்கப்பட்டவன், நம்ம ஒடுங்கினவன் அல்ல, ஒடுக்கப்பட்டவன். அப்போ நம்மளை ஒடுக்கினவன் எவன்? அதான் கேள்வி. நாம் தாழ்த்தப்பட்டவன், நம்மை தாழ்த்தியவன் எவன்? அவன்கிட்ட அவன் சண்டை போட மாட்டான், சண்டை சொந்த அனுமதிகளை போடுவான். பிற்படுத்தப்பட்டவன் தான். நம்ம பிறப்பால் பிற்படுத்தி வந்தவன் இல்லை, பிற்படுத்தப்பட்டவன். யாரோ ஒருத்தன் பிற்படுத்திருக்கான், யார் அது? அந்த கேள்விதான் இங்கே வேலை. இவனுக்கு எதிரி யாருனே தெரியல. சொந்த அண்ணன் தம்பியை சொந்த மச்சானை எதிரியாக பார்த்துட்டான். எதிரி யார்? நம்முடைய வரலாற்று எதிரி ஒருத்தர் இருக்கிறான். திமுக அதிமுக கூட அரசியல் எதிரி தான், நமது வரலாற்று எதிரி ஒரே ஒருத்தன், அது ஆரியத்துவா, இந்துத்துவா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அதுதான் நம்முடைய வரலாற்று எதிரி. அவன் சொன்னா பல்லனை பார்த்தா திட்டு, பறையனை பார்த்தா திட்டு, சாணானை தொட்டா திட்டுனா. நாம சொல்றோம் பாப்பானை பார்த்தா திட்டு, பிஜேபிக்காரன தொட்டா திட்டு. இதான் உண்மை. அவன் என்ன சொல்றது? நாம இன்னைக்கு இந்த சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறை வெளியே வந்துட்டோம். ஆனா இன்னும் சாதி அழுக்கு நமக்கிட்ட இருக்கு, நமக்குள்ள பல வீட்டு இருக்கு. அந்த அழுக்கை வெளியேற்றி விட்டு நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கான அடையாளம் எம் தாய்மொழி, தமிழ் மொழி என்று உணர வைக்கத்தான் அன்புக்குரிய மக்களே இந்த கூட்டம், நாம் தமிழ்ச்சியின் கூட்டம் மும்பை மாநகரில் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் திலீபனுடைய புகழை பேச வேண்டிய கூட்டம். எதுக்கு சாதியையும் மதத்தையும் எதுக்கு மொழிப்பெரியும் பேசணும்? அண்ணன் திலீபன் எதற்காக போராடினா? தன் நாட்டுக்காக, தன் பிறந்த சாதிக்காகவோ, தன் பிறந்த மதத்துக்காகவோ, தன் குடும்பத்துக்காக போராடல, தன் இனத்துக்காகவும், தன் மண்ணுக்காகவும், தன் நாட்டுக்காகவும் தன் உயிரை விட்டான். கருணாநிதி போல இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் துணைவி, ஏர்கூலர் வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கல, 12 நாள் உண்ணாவிரதம், பச்சை தண்ணி கூட பல்லில் படலை. உலகத்தின் உண்ணாவிரதம் இருந்து இந்திய பெருந்தேசம், காந்தி தேசம், அது கருணையுள்ள தேசம், அது மாந்தநேய தேசம், மனிதநேய தேசம் என்று பீற்றி கொண்டான். உண்ணாவிரதம் இருப்பதை உலகத்திற்கே காட்டிய தேசம் இந்திய தேசம். உண்ணாவிரதம் இருந்தே வெள்ளையனை வெளியேற்றிய தேசம் என்று பெருமையாக பேசுகிற இந்த காந்தி தேசத்தை எதிர்த்து ஒருவன் உண்ணாவிரதம் இருந்து, இது இந்திய தேசம் மனிதநேய தேசம் அல்ல, இது மனிதாபிமானற்ற தேசம், இது கருணையுள்ள தேசம் அல்ல, இது கருணையற்ற தேசம் என்று உலகத்திற்கு காட்டி சென்றவன் நமது அண்ணன் திலீபன். அதனால் அவனை கொண்டாடுகிறோம். இன்னைக்கு மோடியின் ஆட்சி சரியில்லை, இந்தியாவிலே கேவலமான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமைகள் நம்ம அக்கா தங்கையும் கற்பழிக்கப்படுகிறா என்று நமக்கு குதிக்கிறோம். அவன் 30 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான், இது கேவலமான தேசம்டா, அதில் வாழாதீரான்னு சொல்லிட்டு போயிட்டான். நாசமாக போன தேசம் இது. என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த மும்பையில் இருக்க தமிழர்கள் பெரும்பான்மையை ஆதரிச்சிருக்குது யார? பிஜேபியை. ஏன்? நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், போஸ்டிங் கிடைக்கும், கக்குஸ் கான்ட்ராக்ட் கிடைக்கும், ரோடு கான்ட்ராக்ட் கிடைக்கும், பொண்டாட்டிக்கு 100 பவுண்ட் சங்கிலி பண்ணி போடலாம். பிஜேபி ஆளுங்கட்சி வேற என்ன காரணம் சொல்லு? இந்து, இந்தி, இந்தியா, இந்த 3 தத்துவத்தை தாண்டி பிஜேபிக்கு தத்துவம். உன் முன்னோர்களை, வீர சிவாஜியை தூக்கி பிடிக்கிற இந்த பிஜேபி, இந்த ஆர்எஸ்எஸ், இந்த சங் பரிவார், உன்னுடைய முன்னோரை யாராவது ஒருத்தனை தூக்கி பிடிக்குமா? வல்லபாய் பட்டேலை, கோபாலகிருஷ்ண கோகலேவை, பாலகங்காதர் திலகரை தூக்கி பிடிக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி, நமது பாட்டன் வாவு சிதம்பரனாரை, காமராஜரை, கக்கனை, ஜீவானந்தை தூக்கி பிடிக்குமா? நீ எத்தனை பேர் பேர் வச்சிருப்ப? கோபாலு வச்சிருப்ப, இந்திரா காந்தி பேர் வச்சிருப்ப, ராஜீவ்காந்தி அண்ணா வச்சிருக்கல, ராஜீவ்காந்தி பேர் வச்சிருப்ப, நீ பேர் வைப்ப. ஆனால் ஒருத்தன் காமராஜர்னு, இந்தியாவுக்கு, இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக இருந்த நம்ம தாத்தன் காமராஜர் பேரை இந்தியாவில் யாராவது ஒரு காங்கிரஸ்காரன் வீட்டு பிள்ளைக்கு வச்சுட்டாமனு சொல்லு, நான் நாக்க வெட்டிக்கிறேன். வைக்க மாட்டான். ஏன்? அவனு உன் பொறுத்தவரை நீ தமிழன், நீ கேவலமானவன்.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேச பேரை நம்ம ஊரில் எல்லாமே வைப்பான், ஆனால் ஒருத்தன் கூட நம்ம ஊர் நம்ம தலைவர் பேரை வைக்க மாட்டான். அவனை பொறுத்தளவுக்கு நீ இழிவானவன், கேவலமானவன், நீ மதராசி, அவ்வளோதான். உனக்குத்தான் நீ பெரிய ஆள். என்ன ஜி? ஆமாம், உனக்குத்தான் இது. அவன் அவன்லாம் பெரிய ஆள், ஆனால் அவனுக்கு உன்னுடைய தலைவர்களை பற்றி, உன்னுடைய முன்னோர்களை பற்றி எந்த அக்கறையும் எந்த கவலையும் கிடையாது. அது நம் இழக்கப்பட்ட உரிமைகளை. வீர சிவாஜி அவன் தூக்கி பிடிக்கிறான். வீர சிவாஜியை விட நமது பாட்டன் புலித்தேவனும் மருதுபாண்டியும் எந்த வகத்திலும் குறைந்தவன் கிடையாது என்று இந்த உலகத்திற்கு நாம் நிரூபிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு தமிழர்கள் வீட்டிலும் இருக்க வேண்டிய மூன்று பேர், நான் எல்லா குடும்பத்தையும் பதிவு செய்வேன், நாம் எல்லாரையும் கும்பிடலாம், எல்லாரையும் வணங்கலாம், ஒவ்வொரு தமிழர்களையும் வணங்க வேண்டிய கும்பிட வேண்டிய மூன்று பேர். ஒருவர் திருமணமே செய்யாது. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று இந்தியாவிற்கு காட்டி உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்து 9 ஆண்டுகளில் இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சராக வாழ்ந்து 140 ரூபாய் பணத்தோடு செத்துப்போன நமது தாத்தா காமராஜர். இன்னொருவர் திருமணமே செய்யாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய நிலத்தை பிரித்து கொடுத்து கடைசி வரை திருமணமே செய்யாமல் வாழ்ந்து போன நமது தாத்தன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். இன்னொருவர் திருமணமே செய்யாது வாழ்ந்து உலகத்திலே ஆகச்சிறந்த விஞ்ஞானியாக இருந்து இந்த உலகத்தில் ஒரு மணி மரணத்திற்கு எல்லோரும் அழ முடியும் என்று நிரூபித்த நமது தாத்தா அப்துல் கலாம் அவர்கள். இந்த மூன்று பேரும் நாம் கொண்டாட வேண்டிய தெய்வங்கள். ஒவ்வொருவர் வீட்டில் இருக்கணும். அப்போ தான் உடையும் சாதி. நீ நான் இந்த சாதி இந்த படத்தை போடுவேன், நான் இந்த சமூகம் இந்த படத்தை போடுவேன்னா கடைசி வரைக்கும் நம்ம இணையவே முடியாது. கூறுகூறாக பிரிச்சிருவான். இது ஒரு வரலாற்று புரட்சி. நம்பிக்கூறிய மக்களே, நாம் சாதி கடந்து, மதம் கடந்து, ரசிக மனப்பான்மை கடந்து, இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிகளின் இந்த சகதிகளை கடந்து நாம் தமிழர்களாக இணைய வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. உலக தமிழர்களாக நாம் ஒரு குடையின்கில் நாம் அக்கா தங்கைகளாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக இணைய வேண்டிய காலம் இருக்கிறது.